வணக்கம். அம்மா அறுசுவை சமையலில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மீகுன் கோரிங், அதாவது ரைஸ் நூடுல்ஸு. அதுதான் நம்ம வந்து ஒரு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் வந்து இது வந்து ஒரு சும்மா தண்ணியில் வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊறினா போதும். அதை எப்படி சமைக்க போகிறோன்றத பார்ப்போம். இவ்வளோ தாங்க ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு. அதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னா, ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள், இதுக்கு ரொம்ப கிராம தேவையில்லை. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒரு பெரிய வெங்காயம், ஆனால் ஒரு நடுத்தரமான வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி எடுத்து சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பூண்டு வந்து ஒரு 3 பல் பூண்டு தான், அது சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். பச்சை மிளகா பெரிய மிளகாய் இது, அதனால அது சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இவ்வளோ தான். அதுக்கு நான் வந்து கொஞ்சம் இறால் போட்டுக்க போகிறேன். இறால் போட்டு நான் சமைக்க போகிறேன். அதுக்கு 2 முட்டை, ஏன்னா 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு வேணும். அதுக்கு 2 முட்டை, இந்த காஞ்ச ஊறான்னு சொல்லுவாங்க, இது வந்து 1 ஸ்பூனு தண்ணியில் நான் ஊற வச்சுருக்கேன். சின்ன சின்னது இறால் காஞ்சிது. ஸோ பிளாக் சாஸு தேவைப்பட்டால் ஊற்றிக்குவேன். அதுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு உப்பு, சிறிதளவு எண்ணெய், அதன் பிறகு தேவைப்படுற அளவுக்கு நமக்கு தண்ணி, சரிங்களா? இது கொண்டு தான் இன்றைக்கி மீகுன் கோரிங் செய்ய போகிறேன். ஸோ நூடுல்ஸ் வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். வாங்க பார்க்கலாம். சட்டி நல்லா காஞ்சிருச்சு. நான் இப்போ சிறிதளவு எண்ணெய் போட்டுக்கிறேன். இது என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் எண்ணெய் இருக்குன்னா அந்த முட்டையை முதல்ல வறுத்தெடுத்துக்குவேன். 2 முட்டை எடுத்து வச்சுருந்தேன், அதை நான் முதல்ல வறுத்து எடுத்துக்கிறேன். நம்ம வந்து அந்த காஞ்சி ஊற வச்சுருந்தேன், அதை வந்து நான் வந்து ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து அதை எரிச்சிக்க போகிறேன். அதோட சேர்த்து இந்த பச்சை மிளகாவை நான் எரிச்சிக்கோங்க. இப்போ முட்டையை நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாங்க. ஓகே, இந்த முட்டை வறுத்த சட்டிலேயே வந்து நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ மீகுன்னு நம்ம பிரட்ட போகிறோம். ஓகே, இஞ்சி பூண்டு வெங்காயம் மூணையும் நான் ஒன்றா போட்டுடுறேங்க. இதுக்கெலாம் எந்த தாளிப்பும் தேவையில்லை நமக்கு. முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன சிறிதளவு எண்ணெய், அது கொஞ்சம் உண்டுனே ஊற்றிக்குவேன். ஒரு 3 ஸ்பூனாச்சும் டேபிள் ஸ்பூன் போட்டுக்குவேன் எண்ணெய். இப்போ வந்து நான் இடித்து வச்ச அந்த பச்சை மிளகாவும் அந்த ஊடாங்கிறைன்னு சொல்லுவோம், அந்த இறால் சின்ன சின்னதாக இருக்கும், அது காஞ்ச ஊடா, அது நான் இப்போ இதில் ஆட் பண்ணுறேங்க. தேவையான அளவு உப்பு சிறிதளவு. ஓகே, இது தேவைப்பட்டால் பிடிச்சவங்களுக்கு கொஞ்சம் பெப்பர் தூள், அதாவது மிளகு தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் தூள். ஓகே, ஒரு 6 பீஸ் நான் வந்து இறால் எடுத்து வச்சுருந்தேன் ஊடாங்க, அதையும் கூட ஆட் பண்ணுவேன். மீகுன்னு இந்த நூடுல்ஸு, ரைஸ் நூடுல்ஸ்னு சொல்லுவோம், மீகுன்னு சொல்லுவீங்க. அதை நான் வந்து இப்போ ஒரு 10-15 நிமிஷம் ஊற வச்சு இதை வந்து உங்களுக்கு இதில் இப்போ நான் போட்டுட்டேன். நல்லா கிண்டி ஊற வேண்டியதான். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு இதுக்கு தண்ணி ஊற்றணுங்க. ஏன்னா நீங்கள் மீகுன் வந்து நம்ம சுடுதண்ணியில் அவசியில்ல, பச்சை தண்ணி ஊற வச்சதுனால அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றணும். அப்புறம் அது வேகிறதுக்கு சரியாக இருக்கும். ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருப்பேன் நான். இப்போ இன்னும் கொஞ்சம் அது பத்தாது, அதனால் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளருக்கு நான் ஊற்றுறேன். இதை தேவைப்பட்டால் கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்குங்க, வேணுன்றவங்க போடலாம், இல்லைனா வேண்டாம். இப்போ நான் வந்து வறுத்து வச்ச முட்டையை நான் ஆட் பண்ண போகிறேங்க. ஏன்னா நல்லா மீகுன் வந்துருச்சு. இப்போ நான் வறுத்து வச்ச முட்டையை ஆட் பண்ணுறேன். நம்ம சாப்பிடலாம். ஸோ சில பேருக்கு வந்து பிளாக் சாஸ் போட்டால் தான் பிடிக்கும், அதனால் நான் கொஞ்சம் அதில் ஆட் பண்ணுறேன்.
அரிசுவை சமையல்ல இன்னைக்கு வந்து மீன் குரங்க செஞ்சிருக்கேன் ரைஸ் நூடுல்ஸ் வந்து சமைச்சிருக்கோம் சோ இது எப்படி சமைச்சோன்றதை நீங்க செய்யும் முறையை பார்த்திருப்பீங்க இது எல்லாருக்கும் பிடிக்கும் நினைக்கிறேன் சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா இது அப்படியே இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எப்படி சமைக்கிறதுன்னு ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் சமைச்சிருக்கிறேன் பார்க்கும் போது எல்லாருக்கும் வாய் ஊறும் சரிங்களா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுறவங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க நன்றி